மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டூ நீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன் குரிய ரிசல்ட்டில் சில முக்கியமான தவறுகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருக்கோம் எஸ்பெஷலி எ கேண்டிடேட் வித் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் மார்க்ஸ் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எய்ட்டீன் மார்க்ஸ் ஆல் இண்டியா ரேங்க்கில் சிக்ஸ்டி எயிட் அண்ட் சிக்ஸ்டி நைன் அந்த மாதிரி ரேங்க்கில் உள்ள வந்திருக்கிறார் டாப் ஹண்ட்ரடில் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் எத்தனை மாணவர்களுக்கு இந்த மாதிரி மார்க்காக அள்ளி வழங்கியிருக்கீங்க கொடுத்துருக்குறீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எங்களை போல் இருக்கக்கூடிய எஜுகேஷனிஸ்ட்டுக்கும் நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்குது இது கம்ப்ளீட்டாக ஒரு அன்னத்திகள் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் நான் என்ஆர் இருந்து இது குறித்த ஒரு எக்ஸ்பலேஷன் கொடுத்துருக்காங்க அதை நான் காமிக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக நமக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் வந்து ஆல் இண்டியா ரேங்க் சிக்ஸ்டி எயிட் அப்படிங்கிறது வந்து நீட் ஸ்கோர் செவன் ஒன் நைனில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோவில் பேசியிருந்தோம் ஸோ இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் ஆல் இண்டியா ரேங்க் ஒன் தான் சிக்ஸ்டி எயிட் அப்படிங்கிற பர்சனுடைய ஆல் இண்டியா ரேங்க்கு வந்து சிக்ஸ்டி எயிட் அண்ட் அவங்களுடைய ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் மார்க்ஸ் இருக்குது ஸோ இந்த செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் மார்க்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போனஸ் மார்க் கொடுத்துட்டோம் அதனால் அவங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்காக சார் போனஸ் மார்க் கொடுத்தீங்கன்னு கேட்டால் நாங்கள் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக இல்லை அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆஃப் டைம் ஆகிடுச்சு அதனால் அவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்து மேலே ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியல டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் டைம் லாஸ் ஆச்சு அவங்களுக்கு வந்து இது பண்ணல அப்படின்னா கோயம்புத்தூரில் நான் இருந்த சென்டரில் நேஷ்னல் மாடல் ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டை உள்ளே அலோவ் பண்ணலை ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் லேட் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கா இதே மாதிரி இந்தியாவில் நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக படிச்சு பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எக்ஸாமுக்கு ரெண்டு சென்டர் பக்கத்தில் இருந்துச்சு கோயம்புத்தூரோட இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஐ வாஸ் தேர் ஆக்சுவலி அந்த இன்சிடென்ட் நடக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஐ வெண்ட் அவுட் ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ரெண்டு சென்டர் பக்கத்து பக்கத்தில் ஆப்போசிட் ஆப்போசிட் கேட்ஸ் ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு பேக் சைட் கேட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டதுனால இந்த ஸ்கூலுக்கு சொல்லி திரும்ப அங்கேருந்து இங்கே வரும்போது டைம் லா லாஸ் ஆயிடுச்சு அவங்களால உள்ள போவங்களே எக்ஸாமே எழுதலங்க அவங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க ரொம்ப லக்கி ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லணும் உங்களுக்கு மார்க்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க நான் நிறைய தடவை சொல்லுவேன் என்டிஏக்கு எதிராக நீங்கள் கேஸ் போடுங்க அதாவது நீங்கள் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம்னு சொல்லி நிறைய வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன் பட் நம்ம மாணவர்கள் ரிஸ்க் எடுக்கிறதுல பட் அவங்க ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க அதனால தான் அவங்களுடைய ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ இந்த செவன் நைன்டீன் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ரியலி ஐ ஓப்பனிங் மார்க் பாருங்கள் எழுநூத்தி பத்தொம்பது மார்க் அவங்களுடைய ஸ்கோர் கார்டு தான் இந்த இடத்துல இருக்குது அஃபீஷியலாகவே இட் இஸ் அவைலபிள் சரிங்களா ஸோ இதுக்கு அவங்க தரப்பில் இருந்து கொடுத்துருக்குற ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிக்கிறீங்கன்னா ட்விட்டரில் எக்ஸில் ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிருக்காங்க இது வந்து கடைசி லைனை பாருங்கள் ஸோ கேண்டிடேட் மார்க்ஸ் கேன் பி செவன் ஒன் எயிட் ஆர் செவன் ஒன் நைன் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெத்தாஜிக்கான ஒரு அன்எத்திக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இதில் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன என் ரி 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 ஃபியூ ரெப்ரஸன்டேஷன் இன் கோர்ட் கேசஸ் ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் ஆஃப் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரைசிங் கன்சர்ன்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் டைம் டூரிங் த கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் நடக்கும்போது சில பிரச்சனைகள்னால அது வேறு ஏதோ ரீசனால அதை பற்றிலாம் தெளிவாக சொல்லலை நமக்கு தெரியாது என்ன லாஸ் ஆஃப் டைம் போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரில ஆஸ் யூஷுவலாக ரெண்டு மணிக்கு மேலே நீங்கள் உள்ளே அலோ பண்ண தானே ஒன் தேர்ட்டிக்கு மேலே உள்ளே அலோவ் பண்ண தானே ஸோ அதுக்கு மேலே எப்படி லாஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறத நடந்திருப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படி ஒரு வேலை நடந்திருந்தால் ரீ எக்ஸாம் வச்சுருப்போங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அந்த க அந்த ஸ்கூலுக்கு மட்டும் அந்த சென்டருக்கு மட்டும் ரீ எக்ஸாம் வைங்க இல்லை அவங்களுக்கு மட்டும் டைமை எக்ஸ்டென்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் போனஸ் மார்க் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது சர்ச் கேசஸ் ரெப்ரஸண்டேஷன் வேர் கன்சிடர் பை என்டி அந்த நார்மலைசேஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறான் இது ஏதோ ஒரு நார்மலைசேஷன் ஃபார்முலா வச்சுருக்கிறாங்க என்ன ஃபார்முலான்னு நமக்கு தெரியல

ஸோ இதை பற்றின தெளிவான இந்த ஃபார்முலைசேஷன்னா என்ன நாமலைசேஷனாக என்ன என்ன ஃபார்முலா என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ஒரு பிடிஎஃபில் ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணீங்க அப்படி ரிப்போர்ட்டாக பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா அது பப்ளிக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இதாக கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இதாக இது என்டிஏ தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அன்னத்திக்கல் ரெஸ்பான்ஸுன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள் நிறைய வருஷங்களில் ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸில் இருக்கிற மார்க்கும் உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டில் வர மார்க்குக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்குது இந்த டிஃப்ரன்சஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய மாணவர்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற நீட் மார்க் அண்ட் நீட் ஸ்கோர் கார்டு ஓஎம்ஆர் அந்த ரெண்டு பேர் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் ஐ எம் ஃபேசிங் ஹியூஜ் டிஃப்ரென்சஸ் ரெண்டு மார்க்னாலும் ரெண்டு மார்க் தான் ஒரு மார்க்னாலும் ஒரு மார்க் தான் தட் வில் வில்லு மைன் நீங்கள் எந்த காலேஜுக்குள்ளே போகிறீங்க எந்த போக போகிறீங்கிற டிசைட் பண்ணுறதுனால ஈச் அண்ட் எவ்ரி மார்க் கவுண்ட்ஸ் அலாட் ஒரு ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகிடுச்சினாலே ரேங்க்கில் நீங்கள் நிறைய மாணவருக்கு முன்னாடி வந்துடுவீங்க ஸோ அதனால் இட் மேட்டர்ஸ் அலாட் ஸோ ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஸ்கோர் கார்டில் மார்க் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப்னுடைய லிங்க் கொடுத்துருக்குறேன் அது ஒன்லி ஃபார் ஓஎம்ஆர் ரிலேட்டடான குரீஸ் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் ஸோ இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க நம்ம விரும்புகிறோம் அந்த மாணவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த குரூப்ங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஜாயின் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸில் எனக்கு மிஸ்டேக் இருக்குது என்னுடைய ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் வந்திருக்கிற ஸ்கோர் கார்டுக்கும் இடையில் மிஸ்டேக் இருக்குது நல்லா வெரிஃபை பண்ணுங்கள் ப்ராப்பராக உங்களுடைய ஸ்கோர் கார்டு உங்களுடைய ஷீட்டை டவுன்லோட் பண்ணி அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அஃபீஷியல் ஆன்சர் கீ வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒரு தடவைக்கு பத்து தடவை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறது கன்ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் இன் தட் குரூப் அதுக்கு அடுத்து என்னென்ன ஸ்டேஜஸில் நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த குரூப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்சிங் என்டிஏ இருந்து பொறுத்தக்கூடிய இந்த லெத்தாஜிக்கான ரெஸ்பான்ஸை ஒரு எஜுகேஷனிஸ்ட்டாக நான் வன்மையாக எதிர்க்கிறேன் பிகாஸ் இது ப்ராப்பரான வே கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுங்கள் என்ன நார்மலைசேஷன் ஃபார்முலா என்னங்கிறத சொல்லுங்கள் எந்தனால எந்தெந்த எல்லாம் லாஸ் ஆஃப் கண்டக்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது இந்தியாவில் வேறு வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சாதாரண மாணவர்கள் கூட அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும் இப்படி ஒரு ரூல் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாத நிறைய மாணவர்கள் இருப்பாங்க என் கண் கூட நிறைய மாணவர்கள் எக்ஸாம் சென்டரில் இன்பிஜ்லேட்டர்னாலே லே லேட்டான சரியாக எழுத முடியாமல் போன நிறைய மாணவர்கள் எனக்கு தெரிந்த மாணவர்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டே இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறதுனால எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்விஜிலேட்டர் கரெக்டாக ட்ரெயின் ஆயிருக்கணும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும் அவங்க வந்து அவங்க சைன் பண்ணுறதுக்கு அவங்க அந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் டைமை கன்சியூம் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம் அவனுக்கு இருக்கிறத அந்த ஒரு த்ரீ ஹார்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற டைம் அவ்வளோதான் ஸோ அந்த டைம்ள்ள மற்ற விஷயங்களையும் சேர்ந்து பண்ணும்போது லாஸ்ட் ஆஃப் டைம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு என்னோடய ஸ்டூடெண்ட் நடந்துச்சு நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் போனஸ் மார்க் வரல அப்படின்னா தெரியல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறத தெரியல ஸோ ஓப்பனாக பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு அது ஈஸியாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பார்க்குற மாணவர்கள் பெற்றோர்களும் வைக்கிற கோரிக்கை என்னன்னா இந்த வீடியோவை உங்களால் முடிந்த வரை நிறைய நம்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன்லி தென் இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பஸ்